எங்க வந்திருக்கோம் நாமல எங்க வந்திருக்கோம் இதாங்க புடிங்க மகாபலிபுரம் மகாபலிபுரம் வந்திருக்கோம் நாங்க எதுக்கு வந்திருக்கோம் நான் ஒரு இப்படி வந்திருக்கோம் வெளிச்சமா வந்திருக்கறேன்னாங்க பொடியன்ட்டோ சைல அண்ணா பத்தி ஏதாவது ரெண்டு வார்த்தை நம்ம திருவண்ணா பத்தி சொல்லவா வேணும் அவட்ட சொல்றதுக்குலாம் எதுலயுமே வந்து வார்த்தையே இல்லங்க தெரியல அதனால என்னடா சொல்றேன் ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இன்னைக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் ஃப்ரீயாக வாங்கினப்ப நீங்க ஆமா இன்வைட் பண்ணிருக்காங்க அவார்ட் கொடுக்கதா என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் சோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு ஃபர்ஸ்ட் அவார்ட்ங்களா நான் ஒரு 50 தடவை போய் இருக்கேன் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் அவார்ட் தான் எப்படி இருக்கு இந்த செட்டப்லாம் அத சொல்ல எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு இவ்வளவு பேர் வந்து பார்த்தது இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த மாதிரி அவார்ட் வந்துச்சுங்களா ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாரும் போட்டோலாம் எடுக்கறாங்க நம்ம ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ற மாதிரி கொஞ்சம் செலிபிரிட்டி கெஸ்ட் மாதிரி நீங்க வந்திருக்கீங்க இல்ல நான் அப்படி நினைக்கல எல்லாம் ஃபேமிலியா தான் நினைக்கிறேன் எல்லாரும் கூட பார்த்து பேசி போட்டோ எடுத்து ஜாலியா இருக்கு இது போல நிறைய பேர் மீட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா இருக்குறியா வெட்டி பேச்சு சாரி வெட்டி பேச்சு வியூஸ் போச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க அண்ணா தெரியாதமா மைக் குத்திட்டாரு நாங்கெல்லாம் மைக் குத்தா ஒன்னா கேள்வி கேட்க ஆரம்பிக்கல எதுவுமே அண்ணெல்லாம் ஸ்டார்ட் பண்றது எல்லாம் பண்ணிட்டாரு இப்ப எல்லாரும் வந்து எங்க வந்திருக்கோம்னா சமுத்திரம் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்திருக்கோம் அங்கதான் அண்ணனை மீட் பண்ணிருக்கோம் அண்ணனோட தீவிர ரசிகர் அப்படின்னு சொன்னா எங்க என்ன பத்தி பேசுன்னு சொல்லிடுவாரு அதனால நான் நிறைய சொல்ல முடியாது ரொம்ப நன்றி நான் உங்களை சந்திச்சது இவர் ஹீரோ மாதிரி இருக்கிறதால அதுக்கப்புறம் ஹீரோவா ஒரு கதையை நான் செலக்ட் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கோம் அது மாதிரி கதையை செலக்ட் பண்ணி கூப்பிடுறேன் கண்டிப்பா இது காசு கொடுத்தாரு அண்ணா ஒரு நிமிஷம் எதிர்பார்த்தோம் நீங்க ரொம்ப எங்களுக்கு ஓவரா பேசிட்டீங்கன்னா அதாவது ஒரே ஒரே ஷார்ட்ஸ்ல பெரிய ஆகணும்னு ஆசைப்பட்டேன் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் திடீர்னு அண்ணனை பார்த்தா எனக்கு முன்னாடி கோதண்டத்துக்கிட்ட பேசுனீங்க அப்ப என்ன சொன்னீங்க நான் அவரோட ரசிகர் அப்படி இப்படின்னு பாத்தீங்களாவா இதுதான் அப்போ நடிகர்கள் நம்ம நாங்க இல்ல இவர்கிட்ட பிடிச்ச விஷயம் ஒரே ஒரு விஷயம் இவர் கூட நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன் இருந்தாலும் இவர்கிட்ட பிடிச்சதுன்னா ஓபன் டாக் நம்மளாம் கொஞ்சம் இது சொல்லலாமா வேணாவா இது சொன்னா என்னவெல்லாம் பார்க்க மாட்டாரு எங்க இருக்கிறத அப்படியே சொல்லக்கூடிய ஒரு நல்ல பர்சன் இவர் கூட எனக்கு நிறைய மோதல்லாம் வந்திருக்கு அப்புறம் காதல் வந்ததுதான் கேட்காதீங்க இவரும் சென்றுதான் இவர் அது மாதிரி டிரான்ஸ்பரண்டா பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அந்த விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன் இன்னும் காலை உணவே டைமிங் முடியல ஆனா எல்லாரும் டீ டைம் போட்டு பிரேக் பண்ணிட்டாங்க வாங்க யாராவது அதுல கையில சிக்கினா அவங்ககிட்ட பேசுவோம்
சீக்கிரமா 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 ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா. படத்துல கூட இந்த அளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்காது. அப்படியே கொஞ்சம் திரும்பி காட்டுங்க. பாரதி ராஜா படமே தோக்குற அளவுக்கு இங்க போயிட்டு இருக்கு ஒரு ஷூட்டு. வந்துட்டு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எங்க வந்திருக்கோம்? மகாபலிபுரம் வந்திருக்கோம். நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? இப்படி வந்துடுறோம். இல்ல எல்லா அவார்ட்ஸ் ஒலியும் பாத்துருக்கோம். அதிகமா எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி அவார்ட்ஸ் விட பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ல நீ தான் அட்டன் பண்ணிருக்கீங்க. நீங்க உள்ள போயிட்டு செட்டப் எல்லாம் பாத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நான் திரும்பி வந்துருக்கேன். ரொம்ப டீக்ளே ரெடி பண்ண மாதிரி பேசுறது சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே சைடுல அண்ணா பத்தி ஏதாவது ரெண்டு வார்த்தை. நம்ம திருவண்ணா பத்தி சொல்லவா வேணும்? அவர்த்த சொல்றதுக்கு எல்லாம் எதுலயுமே வந்து வார்த்தையே இல்ல தெரியல. அதனால என்ன சொல்லணும் என்ன சொல்றாங்க பாரு. கம்மி கட்ட கட்டலாம் ஒரு சேனல் பேரை சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா?
ஓகே. இதுக்கு முன்னாடி அவார்ட்ஸ் வாங்கிருக்கீங்களா? ஆ, சேலம் கேசினோ சோஷியல் மீடியா. ஓகே ஓகே. சோ சந்தோஷமா இருந்து ஃபேமிலியா வந்தீங்க? ஹாப்பி ஃபேமிலியா தான் வந்திருக்கோம். அவங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்ணாங்க? அவங்க எல்லாம் ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஓகே. வெட்டி பே வரோம். இதுக்கே டேக்கா? இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்தது. நல்லா ஜாலியா இருந்தது. ரொம்ப என்டர்டெயின்மா இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டான்ஸ், டிஜே, சிலம்பம், பரதம் அப்படின்னு நிறைய இருந்தது. மெயினா ஃபுட்டு, பசி தாங்க முக்கியம். அந்த பசியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணது இந்த அவார்டு தாங்க. எங்களுக்கு வந்து சாப்பாடு, டைமுக்கு சாப்பாடு, டைமுக்கு டீ, டைமுக்கு வாட்டர், ஜூஸ் எல்லாம். இதை பார்த்தாங்கன்னா அடுத்த அவார்டு கூப்பிடுவாங்க. ஏன் சொல்லுங்க? இன்னொரு விஷயம் இருக்குண்ணா சொல்லுமா, எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். நான் இது வந்து கோரிக்கையா வைக்கிறேன். எங்களுக்கு வந்து இனிமேல் அவார்டு கொடுக்கணும்னாக்கா எங்க மூணு பேருக்கும் ஒன்னா கொடுக்கணும் ஒரு ஆசை. அதை மட்டும் இனிமேல் யாராவது அவார்டு கொடுக்கணும்னாக்கா ஒன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இல்லாம வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி டயர்டாயி போகுது. ஸோ சமுத்திரம் அவார்ட்ஸ் மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பின்னாடி பேசுறதுக்கு வெயிட் பண்றாங்க. இவங்கெல்லாம் என்னோட அன்பு தங்கச்சிகள். எங்களோட அன்பு அண்ணன். ஆமா, அண்ணன் வந்துட்டு எங்களோட நல்ல விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே எங்க அண்ணன் வந்துட்டு ஒரு பார்ட்டா இருக்கும்னு நாங்க ஆசைப்படுறோம். இருப்பாரு, அவரு இருப்பாரு, நாங்களும் எங்க அண்ணனுக்கு ஒரு பார்ட்டா இருப்போம். எல்லா விஷயத்துலயும் இருப்போம். நாங்க இருக்கிற இடத்துல எங்க அண்ணன் இருக்கணும், எங்க அண்ணன் இருக்கிற இடத்துல அவர் சப்போர்ட் எனக்கு இருக்கணும், என் சப்போர்ட் அவருக்கு. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அதிகமாவே போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல, அது எனக்கு வந்து எப்பன்னா திடீர்னு கைய பிடிச்சி பிரியா என்ன மேல குடுத்து. உண்மையிலுமே நான் வந்து அக்காட்ட சொல்லிட்டே இருந்தேன், கண்ணுல தண்ணி தான் வரல, மத்தபடி பாசம் மனசுல ரொம்ப நொம்பி வழிஞ்சுது. அப்ப என்னன்னு சொன்னானா, ஐயோ இந்த அண்ணன் வர கிட்டியே நிக்கிறாங்க, எங்கேயாவது நின்னா போய் கூட்டிட்டு வரதுதானே ஒரு கெத்தா இருக்கும். கிட்டியே நிக்கிறாங்க, கிட்டே இருந்து கூட்டு போனா ஒன்னும் தெரியாது இல்ல அப்படின்னு சொன்னான். சோ ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இன்னைக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்ல பிரியா வாங்கினப்ப. நிறைய பேர் அவார்ட்லாம் வாங்கிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வாங்க, நம்ம எப்படிலாம் ஃபீல் பண்ணாங்கன்னு ஷேர் பண்ணுவோம். சொல்லுங்க பிரதர், எப்படி அவார்ட் ஃபங்க்ஷன் எப்படி போச்சு? நல்லா சிறப்பாக போச்சு. நாங்கள் விழுப்புரத்து வந்திருக்கோம். இவங்க கோயம்புத்தூர், சென்னை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். எதுக்காக வந்தோம்னா, நம்மளாம் ஒரு டீமாக இன்சில ரீல்ஸ் போடுறோம், அப்புறம் பார்த்து நல்ல சமூக சேவைகள்லாம் செய்கிறோம். எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சிறப்பாக கவனிக்க சொல்லிட்டு எங்களை வரவழைச்சிருந்தாங்க. அதுக்காக நாங்கள்லாம் ஒரு டீமாக இத்தனை பேர் வந்திருக்கோம். நாங்களும் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டுருக்கோம். அந்த ட்ரஸ்ட் பேர் பார்த்திங்கன்னா ஆலமரத்தின் பாசக்கிளிகள். அந்த ட்ரஸ்ட்டில் எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்களும் செய்கிற நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து மக்களுக்கு, சாலையோர மக்களுக்கு உதவி செய்கிறது, சாப்பாடு கொடுக்குறது, நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம். இனிமேல் செய்யணும்னு ஆசைப்பட்டதை நம்ம எல்லாம் ஒரு டீமாக வந்து சந்திச்சு அதுக்காக நாங்கள் எல்லாம் வந்துருக்கோம். இந்த அவார்ட் ஷோ எப்படி போச்சு? நல்லா சிறப்பாக பண்ணாங்க, நல்லா அழகாக தரமாக செஞ்சு, ஃபோட்டோஸு, ஃப்ரேமு எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக தான் போகிறோம். சமுத்திரம் சமுத்திரம் சோஷியல் மீடியா. நான் வந்து கோவை மரகதம் என் பெயர். நாங்கள் வந்து இப்போ அவர் வேல் சொன்னார் இல்லைங்களா, அந்த அறக்கட்டளை தான் நடத்திட்டுருக்கோம். நிறைய ஆதரவற்றவர்களுக்காகவும், நல்லா நிறைய முதியோர்களுக்காகவும் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து இதை பார்க்குறவங்க வந்து எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு அவங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நாங்களும் இது போல திரும்ப சமூக விருதுகளை கொடுக்கலாம்னு நாங்களும் ஆசைப்பட்டிருக்கோம். அடுத்த விழா வந்து கோயம்புத்தூர்ல வைக்க போறோம், வைக்கலாம்னு இருக்கிறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க. மக்களுடைய சப்போர்ட் வேணும். சோசியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும், யூடியூபர்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறது ஆகட்டும், மோஜில்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய செய்கிற சேவைகள் வந்து எங்களுக்கு வீடியோ மூலியமா அமைச்சா போதும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க மரியாதை பண்ணி அனுப்புவோம் சார். கண்டிப்பா சார். நன்றிமா, நன்றிமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெற்றி பேச்சு இருந்தாலும் யூஸ் போச்சு.